சென்னையில் ஒரே இரவில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தும் தேங்காத வெள்ள நீர். தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட மழைநீர் வடிகால் பணிகளுக்கு மக்கள் பாராட்டு. சென்னை கொளத்தூர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளால் முழுமையாக வடிந்த வெள்ள நீர். 22 ஆண்டுகால பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் MKStalinக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாட்டில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் MKStalin இன்று ஆலோசனை. சென்னையில் மழைநீரை உடனடியாக அகற்ற தயார் நிலையில் 420 மின் மோட்டார்கள். 20,000 பணியாளர்களும் களத்தில் உள்ளதாக மாநகராட்சி தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. தற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. புழல், சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளும் நிரம்புகின்றன. குஜராத்தில் 141 பேரை பலி கொண்ட தொங்கு பாலம் விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு. நவம்பர் 14 விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. குஜராத் தொங்கு பாலம் விபத்தில் ஆற்றின் அடியில் சிக்கியுள்ள உடல்களை மீட்கும் பணி தீவிரம். ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்கள் வரவழைப்பு. டெல்லியில் தீவிரமடைந்த காற்று மாசு. பனிமூட்டம் மூடியது போல காணப்படும் சாலைகளால் வாகன ஓட்டிகள் அவதி. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் சிலிண்டர் விலை 116 ரூபாய் குறைப்பு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறைக்கப்படாததால் பொதுமக்கள் அதிருப்தி.